ஆர்ப்பாட்டங்கள் மற்றும் போராட்டங்களை முன்னெடுக்க இது சரியான நேரமல்ல எனவும் நாட்டை சிக்கலுக்குள் தள்ள வேண்டாம் எனவும் ஜனாதிபதி கோட்டபாய ராஜபக்ச அவர்கள் கோரிக்கை விடுத்திருக்கின்றார். நாட்டு மக்களுக்காக ஆற்றிய விசேட உரையின் போதே ஜனாதிபதி அவர்கள் இவ்வாறு குறிப்பிட்டிருக்கின்றார். இதன்போது ஜனாதிபதி மேலும் தெரிவிக்கையில், மீண்டும் ஒருமுறை நாட்டின் பொருளாதாரத்தை முழுமையாக சரிவடைய செய்யும் நிலைமைக்கு கொண்டு செல்ல முடியாது. இது மாற்று கருத்தாளர்கள், தொழிற்சங்கங்கள், வைத்தியர்கள், ஏனைய சுகாதார ஊழியர்களுக்கும் அரசாங்கத்துக்கும் இடையில் இடம்பெறும் போட்டியோ மோதலோ அல்ல. நாம் யதார்த்தத்தை புரிந்து கொள்ள வேண்டும். இது இந்த முழு உலகமும் எதிர்கொண்டுள்ள தீவிரமான பிரச்சனையாகும். இன்று ஒவ்வொரு நாடும் பல சிக்கல்களை அங்கே சந்தித்துக் கொண்டிருக்கின்றன. அரசாங்கம் என்ற ரீதியில் நாம் எடுக்க வேண்டிய அனைத்து நடவடிக்கைகளையும் சரியாக எடுத்துக்கொண்டிருக்கின்றோம். ஆக்சிஜன் விநியோகம், இடைநிலை சிகிச்சை நிலையங்களை உருவாக்குதல் மற்றும் தடுப்பூசி ஏற்றல் போன்ற அனைத்து நடவடிக்கைகளையும் அரசாங்கம் என்ற ரீதியில் நாம் செய்கின்ற போதிலும் நோயாளிகளை நிர்வகிப்பது என்பது மருத்துவர்களின் பொறுப்பில் இருக்கிறது. அதேவேளை வேலைநிறுத்தம் போராட்டங்களுக்கான காலம் அல்ல என்பது தெளிவாகிறது. நாட்டை அராஜக நிலைமைக்கு கொண்டுவர தயாராகாதீர்கள். சுகாதாரத்துறையானது இந்த பிரச்சனையை ஒரு கோணத்தில் மாத்திரம் பார்க்கின்ற போதிலும் அரசாங்கம் என்கின்ற ரீதியில் நாம் வெளிநாட்டு கடன்களை திருப்பிச் செலுத்துதல், ஊதியம் வழங்குதல், நிவாரணங்களை பெற்றுக் கொடுத்தல் போன்ற நடவடிக்கைகளை ஒரு குறையும் இல்லாமல் மேற்கொள்ள வேண்டும். அதேபோன்று இனிவரும் நாட்களில் இந்த நாட்டை நீண்ட காலத்துக்கு மூடி வைக்க வேண்டிய நிலைமை ஏற்படுமாயின் நாட்டில் இருக்கின்ற அனைவரும் மிகவும் அர்ப்பணிப்புடன் செயலாற்றுவதற்கு தயாராக வேண்டும் எனவும் ஜனாதிபதி வலியுறுத்தினார். அதேபோன்று இவ்வாறான முக்கியமான தருணத்தில் நாட்டில் இருக்கின்ற அனைத்து தரப்பினரும் இந்த தீர்மானமிக்க நிலைமையை புரிந்து கொண்டு திட்டமிட்ட முறையில் நாட்டை முன்னோக்கி கொண்டு செல்ல வேண்டும். இதேவேளை கோவிட்-19 கொரோனா வைரஸ் தொற்று பரவலை கட்டுப்படுத்துவதற்கான ஒரே வழி தடுப்பூசி ஏற்றுவதையாகும் என்று உலக சுகாதார ஸ்தாபனம், மத்திய வைத்திய நிபுணர்கள் மற்றும் உலக தரம் வாய்ந்த வேலை திட்டத்தின் ஊடாக ஏற்றுக்கொள்ளப்பட்டிருக்கிறது. அதனால்தான் இலங்கைக்கு தடுப்பூசிகளை கொண்டு வருவதற்காக கடந்த காலங்களில் நான் விசேட ஆர்வம் காட்டியிருந்தேன். சீனா, இந்தியா போன்ற நாடுகளின் தலைவர்களுடன் இது தொடர்பில் தனிப்பட்ட ரீதியில் உரையாடியிருக்கின்றேன். இதேபோன்று நாடு முழுவதிலும் மாகாணங்களுக்கிடையிலான பயண கட்டுப்பாடுகளை விதித்தல், கிராம சேவகர் பிரிவுகளை தனிமைப்படுத்தல், ஊரடங்கு சட்டத்தை பிறப்பித்தல், அரச சேவையில் அத்தியாவசிய ஊழியர்களை மாத்திரம் சேவைக்கு அழைத்தல், திருமணம் உள்ளிட்ட நிகழ்வுகளை தடுத்தல், சில வர்த்தக நடவடிக்கைகளை மூடிவிடல், மாகாணங்களுக்கிடையிலான போக்குவரத்தை நிறுத்துதல், மதஸ்தலங்களில் பொதுமக்கள் கூடுவதை தடுத்தல் போன்ற கட்டுப்பாட்டு முறைமைகளை தொடர்ந்தும் நாம் அமல்படுத்தி வருகின்றோம். மேலும் கோவிட்-19 கொரோனா அச்சுறுத்தலுக்கு மத்தியில் நாடுகளை திறந்து வைத்திருக்கும் அரசாங்கங்கள் இந்த சந்தர்ப்பத்தை தங்களுக்கு சாதகமாக பயன்படுத்திக் கொள்வதாகவும் தெரிவித்த ஜனாதிபதி கோட்டபாய ராஜபக்ச, சிறிய பொருளாதாரத்தை கொண்டிருக்கும் தமது நாடும் இந்த சந்தர்ப்பத்தை சாதகமாக பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் எனவும் ஜனாதிபதி குறிப்பிட்டார். அத்துடன் நாட்டை முழுமையாக மூடுவதால் ஏற்படக்கூடிய விளைவுகள் தொடர்பாக மக்கள் விளங்கிக் கொள்ள வேண்டும். உலகில் காணப்படும் ஒரு சில நாடுகளை தவிர பொருளாதார ரீதியாக வல்லரசுகளாக இருக்கும் நாடுகள் கூட நாட்டை திறந்தே வைத்திருக்கின்றன. உலகின் சுற்றுலாத்துறை படிப்படியாக வளமைக்கு திரும்பிக் கொண்டிருக்கின்ற இந்த நிலையில் நாடுகளை திறந்து வைத்திருக்கும் அரசாங்கங்கள் இந்த சந்தர்ப்பத்தை தங்களுக்கு சாதகமாக பயன்படுத்தி வருகின்றன. ஆகவே சிறிய பொருளாதாரத்தை கொண்டிருக்கும் நமது நாடும் இந்த சந்தர்ப்பத்தை சாதகமாக பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என்பதுடன் மீண்டும் நாட்டின் பொருளாதாரத்தை முழுமையாக சரிவடைய செய்யும் நிலைமைக்கு கொண்டு செல்லக்கூடாதெனவும் ஜனாதிபதி கோட்டபாய ராஜபக்ச அவர்கள் இதன்போது மேலும் குறிப்பிட்டார்.